ஹிந்து தமிழ் திசை நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் வைதீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை, இன்னைக்கு வெயிலோடு விளையாடு நிகழ்ச்சியில வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, இந்த வெயில்ல நம்ம ஜாலியா விளையாடணும், என்ஜாய் பண்ணணும், ஆனா அதே நேரத்துல நம்ம வந்து சில நேரத்துல சில ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும். அதுலயும் இந்த பெண்கள், குறிப்பா இந்த பிரெக்னன்ட் லேடிஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா, இந்த சம்மர்ல வந்து ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. என்ன அப்படின்னாக்கா, அந்த ஹீட் அவங்களுக்கு பேர் பண்ண முடியாது. ஸோ அதே நேரத்தில் அவங்களுக்கு வந்து நியூட்ரிஷ்னலாகவும் ரொம்ப எடுத்துக்கவும் முடியாமல் ஜீர்ணமும் வந்து டிஸ்டர்ப் ஆகி, இப்போ இந்த வெயில் அவங்க எப்படி ஓவர்கம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம தண்ணி குடிக்கிறது ரொம்ப அவசியம். ரொம்ப லைட்டான கிளாத் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது ரொம்ப பஞ்சு மாதிரி இருக்கக்கூடிய காட்டன் மெட்டீரியல்ல யூஸ் பண்ணலாம், நல்லா வென்டிலேட்டடாக இருக்கட்டும். நமக்கு வந்து அந்த ஃபோல்டிங்ஸ் எல்லாம் ஜாஸ்தி இருக்கும், ஏன்னா பிரெஸ்ட் என்க்ரோச்மெண்ட் இருக்கும், அப்டோமன் வந்து நமக்கு வந்து வயிறு பெருசாயிட்டே வர்றதுனால அந்த கீழ்ப்பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வேர்வை ஜாஸ்தி ஆகி அதுவே நமக்கு வந்து இச்சிங்கை வந்து அதிகமாக்கும். குறிப்பாக நமக்கு அந்த ஸ்ட்ரெச்சிங் இருக்கும் போதே நமக்கு வயிறு வந்து கொஞ்சம் இரிட்டேஷன் இருக்கும். இதில் இன்னும் வேர்வை ஜாஸ்தி இருக்குது, வெயில் ஜாஸ்தி இருக்குன்னும் போது நமக்கு அந்த மாய்ஸ்ட் டன் இருக்கு இருந்துக்கிட்டே, அதாவது அந்த ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால நமக்கு அந்த இடம் ஃபுல்லாகவே ரேஷஸ் ஆகும். ஸோ இதிலேருந்து நம்ம ஓவர்கம் பண்ணி வரணும் அப்படின்னா, டீ ட்ரீ ஆயில், லெமன் கிராஸ் ஆயில், இது வந்து அரோம் ஆயில், இந்த ரெண்டு ஆயிலையும் நம்ம வந்து நல்லெண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதை வந்து நம்ம ஜஸ்ட் அப்ளிகேஷனாக நம்ம வந்து கொடுக்கலாம். இதை கொடுத்துட்டு ஒரு கிளாத் எடுத்து, காட்டன் கிளாத்தாக இருக்கட்டும், அதை நல்லா மடித்து பச்சை தண்ணியில் நினச்சி அந்த இடத்துல வந்து ஜஸ்ட் ஒரு 10 minutes நம்ம வந்து போட்டாலே போதும். ஸோ அப்போ இல்லை நம்ம வைப் பண்ணி விட்டாலும் பரவாயில்ல. ஸோ அப்பப்போ நம்ம வந்து அந்த இடத்துல அந்த ஈரம் இல்லாமல் நம்ம க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கிற இடத்துல நம்ம வந்து ஆல்மண்ட் ஆயில், அதாவது இந்த பாதாம்லேருந்து எடுக்கக்கூடிய, எக்ஸ்ட்ராக்ட்லேருந்து எடுக்கக்கூடிய அந்த ஆயில் அது, அது கூட வந்து நம்ம ஆலோவேரா ஜெல் எடுத்து நல்லா பேஸ்ட் ஆக்கிட்டு கொஞ்சமாக சந்தனம் தேய்ச்சி சந்தனத்தோடு நம்ம மிக்ஸ் பண்ணி அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம அப்ளை பண்ணி ஜஸ்ட்டு ஒரு 10 minutes அப்புறமா நம்ம வாஷ் பண்ணிட்டா போதும். இது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த இடத்துல பரு 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 நீங்கள் சொரிஞ்சு அது ஃபுல்லாக உங்களுக்கு ரேஷஸ் ஆகி நாளைக்கு அதுவே உங்களுக்கு வந்து அந்த இடத்துல அந்த காயங்களாக அந்த ஸ்கார் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் அந்த இடத்துல இந்த மாதிரி அப்ளிகேஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த சில்னஸ் டெவலப் ஆகும். ஸோ இது எவ்வளோ நேரம் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10-15 minutes போட்டாலே போதும், உங்களுக்கு அந்த கூல்னஸ் வந்து டெவலப் ஆகும். தண்ணி நிறைய குடிக்கணும், சிப் பண்ணி குடிக்கணும். ஒரு நாளைக்கு 4 liters தண்ணி கண்டிப்பாக நம்ம குடிச்சே ஆகணும். இதில் நிறைய பழச்சாறுகள்லாம் நம்ம எடுக்கும் போது நமக்கு அந்த அஜீர்ண தொந்தரவு, மலச்சிக்கல், இன்னும் இந்த வெயில்னால வரக்கூடிய அந்த ரேஷஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா முதுகு, ஈவன் நீங்கள் ஏசியில் இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த ஹீட்டை ஓவர்கம் பண்ண முடியாத அளவுக்கு ஹீட் வந்து டெவலப் ஆகும் நீங்கள் தண்ணி குடிக்கலைன்னா. ஸோ அதனால நம்ம நீர் சத்து நிறையவே எடுத்துக்கணும். அதில் நம்ம இந்த மாதிரி மோர், இளநீர், வெள்ளரிக்காய், தர்பூசணி, கிருணி பழம், இந்த மாதிரி உணவுகளை நம்ம ஜாஸ்தி சேர்த்துக்கலாம். ப்ரெக்னன்சிக்கு ரொம்பவே தேவையான ஒரு கூலிங்கான ஐட்டம் என்னன்னாக்கா நுங்கு. இப்போ அது நமக்கு சீசனும் கூட, இதில் நமக்கு வந்து நமக்கு கால்சியமும் அதிகமாக இருக்கு. ஸோ அதே நேரத்தில் இது பேர் ஐஸ் ஆப்பிள்னே நம்ம சொல்லுவோம். இதை நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு நல்லா லாக்ஸேட்டிவாக இருக்கும், நல்ல ஒரு கூலிங் எஃபெக்டை ஏற்படுத்தும், கால்சியம் அப்சார்ப்ஷனும் அதிகமாகும். ஸோ அதனால் தாய்க்கும் சரி குழந்தைக்கும் சரி அதுக்கு தேவையான அந்த கால்சியம் சத்து வந்து போய் சேர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. கான்ஸ்டிபேஷன், அதாவது மலச்சிக்கல் ஏற்படாமல் அவங்களுக்கு அந்த மலம் இலகிறதுக்கும் இது வந்து ஹெல்ப் பண்ணுது. அந்த கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ் எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கும். இதை நம்ம கொஞ்சம் அது கூட, அதாவது என்னன்னாக்கா நம்ம இளநீரோட சேர்த்தும் குடிக்கலாம், இல்லை பதநீராகவும் நம்ம வந்து குடிக்கலாம். இந்த பதநீர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காலையில் ஒரு டம்ளர் நம்ம குடித்தோம், அது வெறும் வயிற்றில் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, பகல் நேரத்தில் குடிக்கலாம். இதை நம்ம கொஞ்சமாக இஞ்சி சேர்த்து நம்ம குடிக்கும் போது நல்லா டைஜஷனும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதே நேரத்தில் இந்த சம்மர் ஹீட்டை ஓவர்கம் பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட் ரெமெடியாகவும் இருக்கும். இன்னும் இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.